ஹாய் எவ்ரிவன், யமனிலிருந்து இயங்கும் ஹவுதி குழு இலங்கை கடற்பரப்பிற்கு அண்மையில் இரண்டு கப்பல்களை தாக்கியுள்ளது. செங்கடல் போரிலே அமெரிக்காவுடன் இணைவதாக இலங்கை அறிவித்து ஒரு நாளிலே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையை நோக்கி இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதா அல்லது இஸ்ரேலை பழிவாங்குவதற்காக இந்த தாக்குதல் நடைபெற்றதா, இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் எமது தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இஸ்ரேல் காசா போருக்கு மத்தியிலே இஸ்ரேலுக்கு எதிராக யமனிலே இயங்கும் ஹவுதி குழு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்கின்றது. அதிலும் பிரதானமாக செங்கடலிலே இந்த தாக்குதல் பிரதானமாக நடைபெறுகின்றது. இஸ்ரேலுக்கு சொந்தமானது அல்லது இஸ்ரேலை நோக்கி செல்லும் கப்பல்கள், இஸ்ரேலிய வர்த்தக கப்பல்கள் அல்லது இஸ்ரேலுடன் வர்த்தகத்தை மேற்கொள்ளும் கப்பல்களை குறியாக வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஹவுதி குழு இதற்கு முன்னரே அறிவித்திருந்தது, இஸ்ரேலுடன் எந்த நாடாக இருந்தாலும் தொடர்பை ஏற்படுத்தும், பொருளாதார தொடர்புகளை ஏற்படுத்தும் கப்பல்கள் தாக்கப்படும், அழிக்கப்படும் என ஹவுதி குழு கூறியிருந்தது. அந்த நிலையிலே தற்பொழுது இரண்டு கப்பல்கள் இன்று இந்து சமுத்திரத்திலே இலங்கை கடற்பரப்பிற்கு அண்மையில் இரண்டு கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளது. மாலைதீவிற்கு அண்மையிலும் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திற்கு அண்மையிலும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரேலுக்கு சொந்தமான செம் சிலிக்கன் மற்றும் பசிபிக் கோல்ட் என்று அழைக்கப்படும் இரண்டு கப்பல்களே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது. இலங்கை 250 மில்லியன் செலவிலே செங்கடல் இந்த போரிலே பங்கு பற்ற போவதாகவும், ஹவுதி குழுவை அழிப்பதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட போவதாகவும் அறிவித்து ஒரு நாள் கடந்த நிலையிலே இந்த தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது. ஹவுதி குழு இதற்கு முன்னரே அறிவித்திருந்த விடயம், செங்கடல் போரிலே அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த படை களத்திற்கு வந்தாலும் அவர்களையும் தாக்குவோம் என கூறியிருந்தது. என்றாலும் இது இலங்கையை நோக்கி தாக்கப்பட்ட தாக்குதல் அல்ல, இஸ்ரேலுக்கான தாக்குதல் என்றே கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய கப்பல்களே மாலைதீவிற்கு அண்மையிலும் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திற்கு அண்மையிலும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. என்றாலும் இது இலங்கைக்கும் ஒரு அச்சுறுத்தலையை ஏற்படுத்தியுள்ளது. மிக தொலைவில் வந்தும் இவர்களுடைய பறந்துபட்ட தாக்குதலே இது வெளிப்படுத்துகின்றது. இந்து சமுத்திரத்தில் வைத்து இந்த இரண்டு தாக்குதல்களும் இடம்பெற்றுள்ளது. எனவே தற்பொழுது செங்கடலிலே இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள், இஸ்ரேலிய வர்த்தக கப்பல்கள், இஸ்ரேலுடன் வர்த்தகம் செய்யும் கப்பல்கள் எதுவும் செல்ல முடியாத அளவு ஹவுதி குழுவின் தாக்குதல்கள் காணப்படுகின்றது. அண்மையில் ஹமாஸ் தலைவர் ஒருவர் இஸ்ரேலிய படையால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இதற்கு பழிவாங்கும் செயற்பாடாகவே இந்த கப்பல்கள் தாக்கப்படுவதாக, இஸ்ரேலிய கப்பல்கள் தாக்கப்படுவதாக ஹவுதி குழு கூறியிருந்தது. ஹவுதி குழு தொடர்ச்சியாக ரோன் முறைகளிலும் ராக்கெட் தாக்குதல்கள் முறையிலும் கப்பல்களை தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றது. இது தொடர்பாக இன்று பாராளுமன்றத்திலும் இலங்கை பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டது. ஹவுதி குழுவை அழிப்பதற்காக இலங்கை படையை அனுப்புவதற்கான பிரதானமான காரணம், ஹவுதி குழு செங்கடலிலே கப்பல்களை தாக்குவதன் ஊடாக, செங்கடல் ஊடாக வர்த்தகம் செய்யாமல் தென்னாப்பிரிக்காவை சுத்தி கப்பல்கள் வருமாக இருந்தால் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படும், அதனாலேயே இலங்கை படையும் அனுப்பப்பட இருப்பதாக பாராளுமன்றத்திலே இன்று ஆளும் தரப்பு எம்பி எதிர்கட்சியின் கேள்விக்கு பதிலளித்திருந்தார். என்றாலும் இலங்கையின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில், பட்டினிக்கு மத்தியில் மக்கள் வாழும் நிலையில் இவ்வாறு சர்வதேச படையுடன் நாம் இணைய வேண்டுமா என்ற கேள்வி எதிர்கட்சிகள் எழுப்பியிருந்தது. செங்கடல் பிரச்சனையில் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படும் தென்னாசியாவின் முதன்மையான நாடாக இலங்கை தற்பொழுது மாறியுள்ளது. இலங்கையை முதல் நாடாக தென்னாசியாவிலிருந்து இணைந்துள்ளது. எனவே இது இலங்கைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விடயமாகவே ஹவுதி குழுவின் இன்றைய இரண்டு கப்பல்கள் மீதான தாக்குதல்களும் காணப்படுகின்றது. எனவே எதிர்காலத்தில் செங்கடல் பிரச்சினையும் ஹவுதிகளின் கப்பல்களை தாக்கும் செயற்பாடுகளும் இலங்கைக்கும் ஆபத்துக்களை ஏற்படுத்துமா என்ற கேள்வி இப்பொழுது சர்வதேச மட்டத்திலே எழுந்துள்ளது. எனவே செங்கடலிலே இடம்பெறும் இந்த ஹவுதி குழுவின் தாக்குதல்கள் இஸ்ரேலை மையப்படுத்தி காணப்பட்டாலும், இஸ்ரேலுக்கு அமெரிக்காவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளையும் வர்த்தகம் செய்யும் நாடுகளையும் நோக்கியே இந்த தாக்குதல்கள் இடம்பெறுகின்றது. எனவே இன்றைய தாக்குதல் இஸ்ரேலுக்கான தாக்குதலாகவே காணப்படுகின்றது. இலங்கைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றே குறிப்பிடப்படுகின்றது. எனவே செங்கடல் பிரச்சனை என்பது உலக ரீதியான பொருளாதார பிரச்சனைக்கு
வழிவகுத்த பிரச்சனையாகவே தற்பொழுது காணப்படுகின்றது. எனவே இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக இருந்தால் இஸ்ரேல் காசா பலஸ்தீனை தாக்குவதை நிறுத்தினால் மாத்திரமே இந்த செங்கடல் பிரச்சனைகளும் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என ஹவுதி குழு அறிவித்துள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.